எப்பா தீபக் சகர் நீ எங்கப்பா இருக்க அப்படின்னு சொல்லி ஐபிஎல் நடக்கும்போது சிஎஸ்கே ரசிகர்கள் அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதோ வராரு அதோ வராருன்னு சொன்னாங்க, கடைசி வரல வரவே இல்ல. பட் பினாலி எதிர்பாராத விதமா ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு. எஸ், ஆசிய கோப்பை தொடர்ல கம்பேக் கொடுக்க இருக்காரு. பிசிசிஐ ஒரு மெகா பிளான் போட்டு வச்சிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீட்டெயிலா பாக்கலாம். ஆசிய கோப்பை தொடரானது ஆகஸ்ட் 27ஆம் தேதி தொடங்க இருக்கு யுஏஇல. T20 வேர்ல்டு கப்புக்கு முன்னாடி ஆசிய கோப்பை வர காரணத்தினால T20 வேர்ல்டு கப்புக்கு இது ஒரு முன்னேட்டமாவே பாக்கலாம். சோ இந்த தொடர் மேலேயே ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு. இப்ப இந்தியா டீம் வெஸ்ட் இண்டீஸ் டூர்ல இருக்காங்க, அங்க T20 தொடர்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ் இருக்கு இல்லையா, இது எப்ப முடியுது அப்படின்னா ஆகஸ்ட் 7ஆம் தேதி. ஆனா ஆசிய கோப்பை தொடருக்கான இந்திய அணி எப்ப செலக்ட் பண்றாங்க, ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இப்ப வெஸ்ட் இண்டீஸ் சீரிஸ்ல பிளேயர்ஸ் எப்படி ஆடுறாங்க அப்படின்றத பார்த்துதான் அடுத்த நாளே ஆகஸ்ட் 8ஆம் தேதி டீம் செலக்ட் பண்ண போறாங்க. இதனால இப்பயில இருந்தே ரசிகர்களோட எதிர்பார்ப்பு அதிகமாயிருக்கு. இந்திய அணியில இடம் பிடிக்க போற அந்த 15 வீரர்கள் யார் அப்படின்றதுதான். வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடர்லயே நீண்ட நாட்களுக்கு அப்புறம் ரவிச்சந்திரன் அஸ்வின் இடம்பிடிச்சாரு. அதே மாதிரி தான் காயத்தால பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கே.எல். ராகுலும் நேரடியாவே ஆசிய கோப்பையில வந்து பங்கேற்பாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் யாருமே எதிர்பார்க்காத வகையில நட்சத்திர வீரர் தீபக் சகரும் அணில சேர போறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு. கடந்த பிப்ரவரி மாதம் வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான தொடர்ல தான் தசைநாறு கிழிவால் பாதிக்கப்பட்டாரு தீபக் சகர். அதற்கப்புறம் ஐபிஎல் தொடர் இங்கிலாந்துக்கு எதிரான தொடர்னு இதுவரைக்கும் எந்த தொடர்லயுமே விளையாடல. இப்ப நேரடியா கம்பேக் கொடுக்க போறாரு ஆசிய கோப்பை தொடர்ல. முழு உடற் தகுதியோட இருக்க தீபக் சகருக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் கிரிக்கெட் அகாடமி இருக்கு இல்லையோ, அங்க அவருக்கு சில பயிற்சி ஏற்பாடுகள் எல்லாம் செய்ய போறாங்க. அதற்கப்புறம் தான் உடல் தகுதி தேர்வு நடக்க போகுது. அதுல மனுஷன் பாஸ் பண்ணிட்டாரு அப்படின்னா இந்திய அணியில இடம் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவேளை உடல் தகுதி தேர்வுல தீபக் சகரோட செயல்பாடுகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல அப்படின்னா விட்டுட்டு போற மாதிரி ஐடியாவிலே இல்ல பிசிசிஐ. அவரை ரிசர்வ் பவுலரா கொண்டு போகவும் பிளான் பண்ணிருக்காங்க. அதாவது மெயின் டீம்ல இருக்கவங்களுக்கு யாராவது காயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா தீபக் சகர உடனே இந்தியா ஸ்குவாட்ல கொண்டு வந்துருவாங்க. இதுதான் பிசிசிஐயோட பிளான் ஆயிருக்கு. சோ நீண்ட மாதங்களுக்கு பிறகு திரும்பவும் இந்திய அணிக்குள்ள இடம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தீபக் சகருக்கு. ஐபிஎல் தொடர்ல இருந்தே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா தீபக் சகர் வருவாரு அப்படின்ற மாதிரி. ஆனா இப்ப ஆசிய கோப்பையிலே கம்பேக் கொடுக்க இருக்காரு. தீபக் சகரோட வருகை இந்திய அணிக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்கும் அப்படிங்கறத நீங்களும் மறக்காம ஒரு கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.